வெறும் இவ்வளவு முடி எவ்வளவு ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. ஒட்டாங்களோட ஹம்ப்ல என்ன இருக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மனிதர்களை பயந்து ஓட வைக்கிற மாதிரியான கேட்டபில்லர்ஸ் இந்த உலகத்துல இருக்குதா? குழந்தைகள் விளையாடுறதுக்கு பயன்படுத்துற யூயோவை ஒரு நேரத்துல எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. குழந்தைங்க அதிகமா டிவி பார்த்தா பேரண்ட்ஸ் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா சைனாவை சேர்ந்த ஒரு பேரண்ட்ஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட் வேற லெவல் தான் சொல்லியாகணும். இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, 2020 சைனால இருந்து வெளியே வந்த ஒரு மிகப்பெரிய நியூஸ் அது கொரோனா வைரஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனா அதே டைம்ல சைனா இன்னொரு பெரிய விஷயத்தையும் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது என்ன? சைனா தான் அவங்களோட கூடிய நிலால நாட்டுன ரெண்டாவது நாடா இருக்குது. அமெரிக்காவோட அப்போலோ 11 மிஷனுக்கு அப்புறம் சைனாவோட சாங் E5 தான் செகண்ட் சக்சஸ்ஃபுல் மிஷனா இருந்திருக்குது. அதாவது அவங்க சக்சஸ்ஃபுல்லா நிலால அவங்களோட நாட்டு கொடியை நாட்டிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சைனா நிலால கொடி நாட்டுறதுக்கு ரெண்டு முறை முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அது சக்சஸ்ஃபுல்லா ஆகல. கடைசியா 2020 சக்சஸ் ஆகி காமிச்சிட்டாங்க. மேபி யாருக்கு தெரியும், சைனா அமெரிக்காக்கு போட்டியாவும் பண்ணிருக்கலாம். நம்பர் 2, காலிஃபிளவர். இந்த உலகம் முழுவதுமே இருக்கிற மக்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ட ஒரு வெஜிடபிளா இருக்குது. ஆனா இந்த காலிஃபிளவரை நிறைய நாடுகள்ல எப்படி அறுவடை பண்றாங்கன்றத பாருங்க. இதுக்காக அவங்க முதல்ல யூஸ் பண்ற மிஷின் தான் சோயர் மிஷின். முதல்ல காலிஃபிளவரை இந்த மாதிரி வயல்ல இருந்து வெட்டி இந்த மாதிரி இந்த மிஷின்குள்ள அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா இந்த மிஷின் காலிஃபிளவரை மட்டும் இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டி வெளியே அனுப்புவோம். அதுக்கப்புறமா அதுல இருந்து கொஞ்சம் சரியில்லாத துண்டுகள் எல்லாம் பிரிச்சு எடுத்துருவாங்க. கடைசி அந்த துண்டுகளை ஃபுட் தயாரிக்கிற கம்பெனிகள் கொண்டு போகும். அண்ட் அதை இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி மார்க்கெட்டுகளுக்கும் அனுப்பிடுவாங்க. நம்பர் 3, பழங்காலத்து பொருட்களை கலெக்ஷனா வைக்கிறதுல ஹாபியா இருக்கிறவங்க சில சமயம் ஒரு சிம்பிளான விஷயத்துக்கும் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்றதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி தான் ஆஸ்திரேலியால நடந்த ஒரு பழங்காலத்து பொருள் ஏலத்துல ஒரு ஆள் வெறும் கொஞ்சம் துண்டு முடிகளுக்காக லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அந்த ஏலத்துல பிரெஞ்சு எம்பரரான நெப்போலியன் போனபார்ட்டையோட கொஞ்சம் முடியை ஏலத்துல விடுறதுக்கு இருந்தாங்க. அண்ட் அந்த முடியை உங்களால எங்க பார்க்க முடியும்? இந்த முடியும் ஒருத்தர் 19 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. ஆனா அந்த ஆள் அவரை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸையுமே வெளியே காட்டிக்கல. அதனால அந்த ஆளை பத்தின எந்த ஒரு தகவலுமே யாருக்குமே தெரியவே தெரியாதான். நம்பர் 4, கல்ஃப் கண்ட்ரில இருக்கிற ஷேக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாபி இருக்குது. அது என்ன? ஃபால்கன் ட்ரெய்னிங். அதாவது அங்க கழுகுகளை வளர்ப்பு பிராணியா வைக்கிறது நிறையவரோட ஷாக்கா இருக்கும். அண்ட் இவங்க மத்த நாடுகள்ல உள்ள மக்கள் அவங்களோட நாய்களை ட்ரெயின் பண்ற மாதிரி இவங்க அவங்களோட கழுகுகளை ஃபுல்லி ட்ரெயின் பண்ணுவாங்களாம். அவங்க பண்ற ட்ரெய்னிங்க்கு அப்புறம் கழுகுகளோட விலை மதிப்பு கோடி ரூபாய்க்கும் போயிருமாம். ரீசெண்டா ஒரு கழுகு எந்த அளவுக்கு டேலண்டடா இருந்திருக்குன்னா அந்த கழுக வாங்குறதுக்கு ஏலத்துல 1 கோடி 20 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கும் ரெடியா இருந்தாங்களாம். அதாவது இந்த கழுகு 1 கோடி 20 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த கழுக பத்தி என்ன சொல்றாங்கன்னா இது எக்ஸ்ட்ரீமான டேலண்டட் மட்டும் இல்லாம ரொம்பவே ரேரான ஒரு பிரீடை சேர்ந்த கழுகாவும் இருக்குதாம். அதனால இது மத்த கழுகளோட வேகமா பறக்கணும்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த கழுகோட விலை 1 கோடியும் தாண்டிட்டு. நம்பர் 5, மேக்ஸின் நிறைய பேர் கேட்டபில்லர்ஸ் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த கேட்டபில்லர்கள் நிறைய ஷேப் அண்ட் சைசஸ்கள்ல இருக்கும். ஒரு சில கேட்டபில்லர்ஸ் எந்த மாதிரியான உயிரினங்களோட உருவத்தை எடுத்துக்கோனா அதை நம்ம திடீர்னு பார்க்கும்போது நமக்கு வியர்த்து வேணாலும் ஊத்திரும். அந்த மாதிரியான கேட்டபில்லர்கள் ஒண்ணுதான் இந்த ஹெமரோபிளானஸ் கேட்டபில்லர்கள். இந்த கேட்டபில்லர்கள் அதுங்களோட லார்வா ஸ்டேஜ்க்கு போகும்போது அதுங்களோட பாடியை பாக்குறதுக்கு இந்த மாதிரி பாம்போட ஷேப்ல தெரியுமா? இது ஒரு பாம்பு இல்ல, இது ஒரு கேட்டபில்லர் தான். நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இது அப்படியே பாம்பு போல இருக்குதுன்னு தான் சொல்லியாகணும். நம்பர் 6, நம்ம இதுவரைக்கும் நிறைய படங்கள்ல பாத்திருப்போம் ஜெயில இருக்கிற ஒரு கைதி யாருக்கும் தெரியாம போனை ஒழிச்சு வச்சுக்கிட்டு போன் மூலமா வெளியே நிறைய வேலைகளை முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஜெயில இருக்கிற கைதிகள்கிட்ட போன் எப்படி போகுதுன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஆக்சுவலா ஜெயிலுக்குள்ள போனை எப்படி ஸ்மகல் பண்ணி கொண்டு போவாங்கிறதுக்கான இந்த ஒரு ட்ரிக்க பாருங்க. இல்ல நம்மளால சிம்பிளா ஒரு கொக்கோ கோலாவோட பாட்டில் தான் பார்க்க முடியும். ஆனா இந்த கொக்கோ கோலாவோட லேபலை கடத்தினதும் இந்த கொக்கோ கோலாவை ரெண்டு துண்டா கலத்துற மாதிரியான அமைப்புல இருக்குது. அதுல மேல உள்ள பகுதியில உண்மையாவே கோல்ட் ட்ரிங்க் தான் இருக்குது. கீழே உள்ள பகுதியில இந்த மாதிரி 3 போன்களை ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க. இந்த மாதிரியான ட்ரிக்கல் பண்ணி தான் ஜெயில்களுக்குள்ளயும் ஸ்மார்ட் போன் போகுது. நம்பர் 7, தம்ஸ் அப் ஓட ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டா கண்டிப்பா நிறைய நடுவுல ஒரு பியோட சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன, தம்ஸ் அப்ல உண்மையாவே பி என்கிற ஒரு எழுத்து கிடையவே கிடையாதாம். ஒரு சிலவர் முன்னாடி இருந்திருக்கலாம், இப்போ ஒரு வேளை நீக்கி இருக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா தம்ஸ் அப்ல பி என்கிற ஒரு எழுத்து முன்னாடி இருந்தே கிடையவே கிடையாதாம். அதனால தான் இங்க மிஸ்ட்ரி என்ன, நிறையவரோட மைண்ட்ல நடுவுல இந்த பி என்கிற ஒரு வார்த்தை எப்படி வந்துங்கிறது தான். அதனால நிறைய பேர் இந்த விஷயத்தை மண்டேலா எஃபெக்ட் என்று சொல்றாங்க. அதாவது வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல தம்ஸ் அப்ல பி வரும், ஆனா நம்ம யூனிவர்ஸ்ல பி வரவே வராது. அதனால தான் இந்த ரெண்டு யூனிவர்ஸ்ல உள்ள மெமரியில நம்ம கன்ஃபியூஸா இருக்கிறோமா? வேற எப்படி பார்த்தாலும் இது ஜஸ்ட் ஒரு தியரி தான். நம்பர் 8, பாலைவனத்துல இருக்கிற மணல்களும் பாட்டு பாடுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலா பாலைவனத்துல இருக்கிற மணல் மேல இருந்து ஒரு கரெக்டான அளவுல காச்சு கடந்து போச்சுன்னா அதுல இருந்து ஒரு விதமான அழகான சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை ஈரின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த சத்தம் புல்லாங்குழல்ல இருந்து வர மியூசிக் போல இருக்கும்னு சொல்றாங்க. நம்பர் 9, தேனீக்கள் நினைச்சா எந்த விதமான கலர்லயும் தேன்களை உருவாக்க முடியுமா? ஆனா அது தேனீக்கள் எந்த மாதிரியான இடத்துல இருக்குது, எந்த மாதிரியான பூக்கள்ல இருந்து நெக்டர் எடுக்குதுங்கிறது பேஸ் பண்ணி தான் இருக்குதாம். அண்ட் வித்தியாச வித்தியாசமான பூக்கள் மூலமா தேனோட டேஸ்ட்லயே நிறைய வித்தியாசங்களும் வருமாம். நம்பர் 10, இன்னைக்கு நம்ம விளையாடுறதுக்கு பயன்படுத்துற யோயோவை ஒரு நேரத்துல விலங்குகளை கொல்ற ஒரு வெப்பனா தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்களாம். ஆக்சுவலா ஒரு நேரத்துல யோயோங்கிறது பிலிப்பீன்ஸ் நாட்டுல விலங்குகளை வேட்டையாடுறதுக்கான முக்கியமான ஒரு வெப்பனா இருந்திருக்குது. அந்த வெப்பன் தான் இன்னைக்கு டாய்ஸ் என்கிற உருவத்துல குழந்தைகள் விளையாடுற ஒரு பொருளா வந்திருக்குது. நம்பர் 11, நம்ம இதுவரைக்கும் நிறைய விதமான மியூசியம்களை பார்த்திருப்போம்.
ஆனா இப்போ அது மியூசியம் ஆஃப் ஃபெயிலியர் பாத்திருக்கீங்களா? இந்த மியூசியம் ஆஃப் ஃபெயிலியர்ல எந்த மாதிரியான பொருட்கள் இருக்கும்னா வெறும் ஃபெயிலியரான பொருட்கள் மட்டும்தான் இருக்குமா? அதாவது புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஃபெயிலியரான ஃபெயிலியர் பொருட்களை தான் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அதனால இந்த மியூசியம்ல நீங்க எங்க பார்த்தாலும் ஒரு ஃபெயிலியர் பொருட்களை மட்டும்தான் பார்க்க முடியும். நம்பர் 12, கூகுள் அண்ட் ஆப்பிள்க்கு அப்புறம் இப்ப சாம்சங் கம்பெனியும் அவங்களுக்கு சொந்தமான ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்டை உருவாக்கிட்டாங்களாம். இது மத்த வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் போலவே தான் வேலை செய்யும். ஆனா இதுல இன்னும் அதிகமான அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதாவும் சொல்றாங்க. நம்பர் 13, ஒரு சர்வேல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உங்களுடைய வயசு ஒரு 7-8 வரைக்கும் இருக்கும்போது நீங்க எந்த விதமான லாங்குவேஜ்களை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் மேக்சிமான லாங்குவேஜ்களை நீங்க கத்துப்பீங்களாம். அதுவும் பெருசா எந்த ஒரு ஸ்ட்ரகலும் இல்லாம ஈஸியாவே கத்துப்பீங்க. ஆனா இந்த ஏஜ்க்கு அப்புறம் எந்த ஒரு லாங்குவேஜும் கத்துக்கிறது கொஞ்சம் டஃப் ஆகிருமா? அண்ட் 7-8 வயசுக்கு முன்னாடி எந்த ஒரு லாங்குவேஜும் கத்துக்கிற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்காது. அதனால இந்த பர்டிகுலர் ஏஜ் வித்தியாச வித்தியாசமான லாங்குவேஜ்களை கத்துக்கிறதுக்கு ஏச்சதுன்னு சொல்றாங்க. நம்பர் 14, சவுதியோட அத்தனை ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஒரு ரோல்ஸ் ரோயஸ் கிஃப்ட் பண்ணப்பட்டிருக்குதான். எதுக்காக நான் வேர்ல்ட் கப்ல சவுதி அர்ஜென்டினாவை தோக்கடிச்சிட்டாங்க. இந்த விஷயம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி சவுதி கவர்மெண்ட் வந்து சவுதிக்காக விளையாண்ட எல்லா பிளேயர்ஸ்க்கும் ரோல்ஸ் ரோயஸ் கிஃப்ட் கொடுத்தாங்களாம். நம்பர் 15, நார்மலா குழந்தைங்க அதிகமா டீம் முன்னாடி இருந்து டீ பாத்துக்கிட்டு இருந்தா பேரண்ட்ஸ் என்ன டிவியை பார்க்க விடான்னு சொல்லி குழந்தைகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா சைனாவை சேர்ந்த ஒரு பேரண்ட்ஸ் பண்ண வேலையை பாருங்க. அவங்களோட பையன் எப்ப பார்த்தாலும் டீ பாத்துட்டு இருக்கிறான்னு சொல்லி குடிச்சு உட்கார வச்சு தூங்க விடாம போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு டிவி பார்க்க வச்சாங்களாம். மொத்தத்துல அந்த பையனுக்கு டிவி பாக்குறதுங்கிறதே ஒரு டார்ச்சரா மாறிட்டு. அண்ட் சர்ப்ரைசிங்லி உண்மையாவே இந்த பனிஷ்மெண்ட்டும் நல்லா வேலை செஞ்சிருக்குது. நம்பர் 16, ஒட்டங்களை மேக்ஸிமம் எல்லாருமே நேர்லயே இல்ல ஏதாவது வீடியோஸ்லயே இல்ல ஏதாவது மூவிஸ்லயே கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த ஒட்டங்களோட முதுகுல இந்த மாதிரியான ஒரு பெரிய ஹம்ப் இருக்கும். இந்த ஹம்ப்ல ஒட்டங்கள் என்னத்தை ஸ்டோர் பண்ணி வைக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒட்டங்கள் அதுங்க குடிக்கிற தண்ணி இந்த ஹம்ப்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலா ஒட்டங்கள் அந்த இடத்துல அதுங்களோட ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்குமா? அந்த இடத்துல அதுங்க ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது. அதே என்ன, ஒட்டங்களுக்கு சில சமயம் பாலைவனத்துல பல நாட்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அந்த டைம்ல ஒட்டங்கள் அதுங்களோட ஹம்ப்ல இருக்கிற ஃபேட்டை யூஸ் பண்ணி தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுமா. அது மூலமா அதுங்களால சாப்பிடாம எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நாள் உயிரோடமா இருக்க முடியும். இந்த மாதிரி சாப்பாடு இல்லாத நேரத்துல சர்வை பண்றதுக்காக தான் ஒட்டங்கள் அதுங்களோட ஹம்ப்ல ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்குது. நம்பர் 16, உங்க பாடியில இருக்கிற எந்த அறிகுறிகள் எல்லாம் நீங்க ஆக்சுவலா ஜீனியஸா இருக்கிறீங்கிறத காட்டுது. ஒருவேளை நீங்க யாராவது சொல்ற விஷயங்களுக்கு அகைன்ஸ்டா கேள்வி எழுப்புறீங்கன்னா நீங்க ஜீனியஸ் என்கிறதுக்கான அறிகுறியா இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நமக்கு அதுல இருந்து கேள்விகள் வரவே வராது. சோ எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லும் போது புரிஞ்சுக்கிறீங்கன்னா நீங்க ஒரு ஜீனியஸ் தான். அடுத்ததா, ஒருவேளை நீங்க நாள் ஃபுல்லா டயர்டா இருக்கிறீங்கன்னா நீங்க ஜீனியஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜீனியஸா இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால அவங்களோட பிரெயின் அவங்களோட பாடியில இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணிட்டு இருக்குமா. இதனால தான் ஜீனியஸா இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையுமே பார்க்காம டயர்டா இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்டா, இந்த ஜீனியஸா இருக்கிறவங்க அதிகமா யாரு கூட சுத்துறதுக்கு எல்லாம் விரும்பவே மாட்டாங்க. இவங்க எப்பவுமே அவங்களோட வேலையை பார்த்துட்டு அவங்களோட லைஃப்ல பிஸியா இருப்பாங்களாம். அதனால தான் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் மோஸ்ட்லி ஜீனியஸா இருப்பாங்க போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பாக்குறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா, பை பை.